Assalamu alaikum warahmathullahi wabarakaathuhu. Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وقال النبي عليه الصلاة والسلام ما أنزل الله داء إلا أنزل له شفاء صدق رسول الله صلى الله عليه وسلم على وتر அருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெண்டும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, நம்முடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் காணாத ஒரு பயங்கரமான சோதனையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. இது கால வரைக்கும் உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகள் சில நேரம் சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுடன் அவைகள் முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹுனுடைய ஏற்பாடு இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 இந்த சோதனை இருக்குது, கிட்டத்தட்ட 15-16 மாதங்களை கடந்தும் அதனுடைய வேகம் குறைந்த பாடில்லை, நாளுக்கு நாள் அதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு கவலையான காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எது வந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு விதியில தக்கதீரில அல்லாஹ் எவை எவைகளை எழுதி வைத்தானோ அவைகள் அனைத்தையும் நாம் அடைந்து தான் தீர வேண்டும். அதனால நாம் யாரும் நிராசையாகி விடாமல், நாம் யாரும் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து தூரமாகி விடாமல் தைரியத்துடன் உறுதியுடன் வாழ்வோம். ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சில நோய்களை வைத்திருக்கிறானோ அந்த நோய்களுக்குரிய மருந்தையும் படைத்து வைத்து தான் இருக்கின்றான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிற ஹதீஸ், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலலஹு ஷிஃபான், எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் வைக்கவில்லை அதற்குரிய நிவாரணியை வைத்தியத்தை மருந்தை வைக்காமல். உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்குரிய மருந்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில நேரங்களில் அநேகமான மருந்துகளை நாம் கண்டுபிடித்து விடுகின்றோம். சில நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய ஆற்றலுக்கு, நம்முடைய விஞ்ஞான சக்திக்கு அப்பாற்பட்டு சில மருந்துகளை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். இது மனிதர்களுடைய குறையே தவிர அல்லாஹுனுடைய குறை இல்ல. வைத்தியம் செய்வது அதற்கு தாராளம் அனுமதி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உஸாமத் இப்னு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அஃபா நதாவா, யா ரசூலல்லாஹ், நாம் வைத்தியம் செய்யட்டுமா,
நபி அவர்களிடம் அழகான வார்த்தையில நாம் யா இபாதல்லா, அல்லாஹுடைய அடியார்களே வைத்தியம் செய்யுங்க, தாவு வைத்தியம் செய்யுங்க. அல்லாஹ் எந்த நோயையும் வைக்கல்ல, அதற்குரிய நிவாரணியை வைத்தியத்தை வைத்தே தவிர. அதனால தாராளம் எந்த வகையான நோய்கள் வந்தாலும் அதற்குரிய வைத்தியத்தை நாம் செய்யலாம். இப்பொழுது நம்மை அண்டியிருக்கக்கூடிய, நம்மை தொட்டிருக்கக்கூடிய இந்த நோய், இது மிக பயங்கரமான ஒரு தொழு நோய் என்றால் அது மிகையாக ஆகாது. அதனால் ஆனால் நபியுடைய ஹதீஸ்ல நம்மில் அநேகமானவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, தொற்று நோய் என்பது இல்லை தானே. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ்ல அதுவா தொற்று நோய் என்பது ஒன்று இல்லை. அப்படி என்றால் இந்த நோய் ஏன் இவ்வாறு பரவலாம், தொற்று நோய் இல்லை என்றல்லவா நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், இதற்குரிய விளக்கத்தை ஹதீஸ்களை வல்லுநர்கள் முஹத்தீஸ்கள் கூறக்கூடிய நேரத்தில், அந்த ஆரம்ப காலத்துல அதிகமான மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நோயும் தானாக சுயமாக அல்லாஹுடைய இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் சுயமாக மற்றவர்களை தொட்டுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைப்பை, அந்த கொள்கையை இல்லாமலாக்குவதற்குத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா அதுவா தொட்டு நோய் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று இல்ல, சுயமாக எல்லா நோயும் எல்லோரையும் தொட்டு விட முடியாது, மாற்றமாக அல்லாஹ் நாடக்கூடியவைகளை தான், அல்லாஹ் நாடக்கூடிய நோய்கள் தான் மற்றவர்களை தொட முடியும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நோயும் எந்த கிருமியும் எந்த வைரஸும் யாரையும் எதுவுமே செய்ய முடியாது என்ற கருத்தை தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அந்த காலத்துடைய உலமாக்களும் ஏன் நவீன காலத்துடைய அறிஞர்களும் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தன் சில நேரங்கள் கிருமிகளால நோய்கள் பரவலாம், வைரஸ்களால நோய்கள் பரவலாம், காற்றின் மூலமாகவும் நோய் பரவலாம், நீரின் மூலமாகவும் நோய் பரவலாம். அதனால தான் எந்தெந்த நோய்கள் பரவுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குதோ அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளையும் நமக்கு கீழால் உள்ள குடும்ப அங்கத்தினர்களையும் பாதுகாப்பது நம்முடைய ஒரு பாரிய கடமை. அதனால தான் இப்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த COVID-19 பரவுதலை தடுப்பதற்கு சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளியை விட்டு இருங்கள், எல்லோரும் மிகவும் நெருக்கமாக ஒன்று சேர்ந்து இருக்காதீர்கள் என்று இன்று முழு உலகத்திலேயும் கூறப்படுகின்றது என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் கூட ஆதாரங்கள் இருக்குது. நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பனு சகீஃப் கோத்திரத்தார்கள் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். அவர்களுடன் வந்தவர்களில் ஒருவருக்கு தொழு நோயும் ஏற்பட்டிருந்தது. நபி அவர்கள் அவர்களுக்கு அறிவித்து விடுகிறார்கள், தொழு நோய் உண்டானவர் நீங்க வர வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கூடாரத்திலேயே தங்கியிருங்கள், நீங்கள் வராமல் உங்களுடன் நாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டோம் பையா செய்து கொண்டோம் என்று நபி அவர்கள் சொன்னதை வைத்து அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள், இந்த சோசியல் இடைவெளி, சமூக இடைவெளி இருக்கிறது, இது கட்டாயம். சில நேரங்களில் இதன் மூலமாக நோய்கள் பரவலாம், இதன் மூலம் கிருமிகளும் வைரஸ்களும் பரவுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தன் வேறொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், தொழு நோய் காரணம் இருந்து நீங்க விரண்டோடுங்க, தூர விலகி இருங்க. எப்படி சிங்கத்திடம் இருந்து விலகி இருக்கிறீங்களோ அதே மாதிரி மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால சமூக இடைவெளி, அதுல நாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமூகத்தில் ஒரு 80% பேணுதலாக இருந்தாலும் ஒரு 10-20% மனிதர்கள் இதில் இன்னும் பாராமுகமத்தான் இருக்கின்றார்கள். அது எப்படி பரவும், அது எப்படி வரும், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொள்வான், அல்லாஹ் நாண்டிடுது தான் நடக்கும் என்றெல்லாம் ஒரு சிலர் பேசுவார்கள். நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒட்டகத்தை கட்டிவிட்டு தான் தவக்குள் வைக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததற்கு பின்னால தான் நாம் தவக்குள் வைக்க வேண்டும்.
സഹാബാക്കളിൽ അള്ളാഹുവിൻ മീത് അദ്ദേഹമാക അഞ്ച് ഭയന്ത് കട്ടുപ്പെട്ട് വാഴ്ന്ന ഒരു സഹാബി എന്താൽ ഹദ്റത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു. അവരുടെ ഈമാനുടേ ബലം എന്ത് അളവുക്ക് വേഗം എന്നാൽ അവർ മദീനാവുള്ള ഒരു പാതയിൽ നടന്നാൽ ഷെയ്ത്താനുക്ക് ധൈര്യമില്ല അവൻ ഇന്നും ഒരു പാതയിൽ നടപ്പാൻ. ഹദ്റത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു അവർ പോന പാതയിൽ നടപ്പതർക്ക് ഷെയ്ത്താനുക്ക് തുണിച്ചൽ ഇല്ല, ധൈര്യമില്ല. അന്ത അളവുക്ക് ഹദ്റത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു ഈമാനിലെ ഉറുദിയാണവർ. അവരുടെ ചരിത്രം ബുഖാരി ഷരീഫിലെ വരുത്. ഹദ്റത്ത് അബു ഉബൈദ റളിയല്ലാഹു അൻഹു ജോർദാനിലെ ഗവർണറായി ഇരിക്കാർ. ഹദ്റത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു ജോർദാനെ നോക്കി മദീനാവിലിരുന്ന് വന്നു കൊണ്ടിരിക്കാർ. സർഹ് എന്ന ഇടത്തെ വന്നടൈന്ന ഉടൻ അവർക്ക് കേൾവിപ്പെടുകത് ജോർദാനിലെ അമവാസ് എന്ന് ചൊല്ലക്കൂടിയ കൊള്ളൈ നോയ് രൊമ്പ വേഗമാ പരവിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഹദ്റത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു അങ്ങിരുന്നവർകളുടൻ ആലോചന ചെയ്യുകാർ. മുതലാവത് മുഹാജിരീങ്ങൾ അൻസാരീങ്ങളുടൻ ആലോചന ചെയ്യുകാർ. അവളിൽ ചിലർ കൂടുകാർ നീങ്க വന്നിട്ടீங்க பரவாயில்ல ஜோர்டானுக்கு போகலாம். இன்னும் சிலர்கள் கூறுகிறார்கள் இல்ல நீங்க போக வேண்டாம் என்று. அவர்களுடைய அபிப்பிராயம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியாக படவில்லை. அதனால ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த மூத்த அந்த சஹாபாக்களை அழைத்து அவர்களிடம் ஆலோசனை செய்த நேரத்தில் சொன்னார்கள், இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அவர்களே, நீங்க அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பணித்த நேரத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அஃபிராரன் மின் கதரில்ல, என்ன அல்லாஹுடைய விதியிலிருந்தா நீங்க விரண்டோடுறீங்க? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சற்று கோபம் வந்து சொன்னார்கள், லௌ காலஹா யா அபா உபைதா, அபு உபைதா நீங்க இந்த மாதிரி பேசினதுனால மட்டும் நான் உங்களை விடுறேன். வேற யாராவது பேசியிருந்தா அவருக்கு வேற மாதிரி தான் நான் பதில் கொடுத்திருப்பேன். நஅம் நஃபிர்ரு மின் கதரில்லா இலா கதரில்லா, ஆம், நாம் அல்லாஹுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ஒரு விதி இங்கே நாம் வர வேண்டும் என்று, ஆனால் வந்ததற்கு பின்னால் இந்த நிலைமையை கண்டதற்கு பின்னால் நாங்கள் திரும்பி செல்வதும் விதி என்று சொன்ன நேரத்தில் தான் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயோ வெளியிலே சென்றிருந்தார்கள். அவர்கள் அந்த சபைக்கு வந்து அவர்கள் சொன்னார்கள், இது சம்பந்தமாக நபி அவர்கள் மூலமாக நான் கேட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், இதா சமிஅத்தும் பித்தாஊனி பிஅர்தின் ஃபலா தத்குலூஹா, ஒரு ஊர்ல தொழு நோய் கொள்ளை நோய் இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டீர்கள் என்றால் அந்த ஊருக்குள்ளே நுழையவே வேண்டாம். வைதா வக்அ வ அன்தும் ஃபீஹா ஃபலா தக்ருஜூ மின்ஹா, நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, அந்த ஊர்ல இருக்கிற நேரத்துல அந்த ஊருக்குள்ள இந்த தொழு நோய் இந்த கொள்ளை நோய் பரவி விட்டது என்று கேள்விப்பட்டால் அங்கிருந்து நீங்க வெளியாக வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது என்று சொன்னவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். யாராவது சொல்லலாமா ஹதரத் உமர் பயந்துட்டாங்க, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பயந்து விட்டார்கள் என்று யாராவது சொல்லலுமா? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட தைரியமான வேகமான ஒருவரை சஹாபாக்களில் எங்களில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட திரும்பி வந்து விட்டார்கள் என்றால் நபியுடைய பொன்மொழி, நீங்க இருக்கிற ஊர்ல கொள்ளை நோய் இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அங்கிருந்து வெளியாகாதீங்க, ஆனா நீங்க ஒரு ஊருல கொள்ளை நோய் தொழு நோய் இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அங்க போகாதீங்க. இவர்கள் கிட்ட வந்து விட்டார்கள். அமவாஸ் என்ற கிராமம் பக்கத்துல தான் இருக்குது, அங்கே தான் வேகமாக பரவி கொண்டிருக்குது. அதனால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து திரும்பி வந்து விடுகிறார்கள். அதனால இப்பொழுது நாங்க பார்க்கலாம் பயண தடை. முழு உலகத்திலேயும் இந்த பயண தடை அமுலாக்கப்பட்டிருக்குது. நம்முடைய நாட்டில் கூட கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது அலையின் காரணமாக ஒரு மூணு வாரமாக பயண தடை லாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதனால் இந்த பயண தடை அரசாங்கமோ வைத்த சுகாதாரத்துறையினர்களோ பாதுகாப்பு துறையினர்களோ சொன்னாலும் நம்முடைய ஷரியாவும் இதை ஆதரித்துத்தான் இருக்குது. எங்கே தொழு நோய் பரவி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம்,
நீங்கள் அந்த ஊரில் இருக்கும் பொழுது அங்கே இந்த தொட்டாளர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அங்கிருந்து வெளியில வர வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வெளியில் வந்ததனால மற்றவர்களுக்கு உங்களால் தீங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தானே வாரேன், எனக்கு வந்தா பரவாயில்லை, எனக்கு வாரது வரட்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடாது, நாம் பிறருக்கு தீங்கை கொடுக்கவும் கூடாது. இந்த ரெண்டுடைய வழிகாட்டுதலையும் மார்க்கம் நமக்கு தந்திருக்குது. லா பரர வலா பிரார, நீங்க உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க, உங்களின் மூலமாக மற்றவர்களுக்கும் தீங்குகளை உண்டு பண்ணி கொள்ளாதீங்க என்று மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. அதனால செலவேல ஒரு சிலர் தைரியப்பட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், எனக்கு வீட்டுக்குள்ளே இருப்பது கஷ்டம் சிரமம். நாங்க பார்க்கலாம், சமீப காலமாக கடந்த சில நாட்களாக ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் அனுமதி கொடுத்திருந்தாலும் ஒரு சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த அனுமதி பத்திரத்தை போன்று அனுமதி பத்திரங்களை செய்து அல்லது தவறுதலாக பிழையாக வேற விதமான லெட்டர்களை பேப்பர்களை செய்து வெளியிலே வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது, எங்களால் வீட்டுக்குள்ள இருக்க இயலாது. வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் நினைக்கணும், ஏதோ அல்ஹம்துலில்லா மூணு நேரம் சாப்பிட்டு கொண்டு பானங்களை அறிஞ்சிக் கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக உறங்கிக் கொண்டு ஓய்வுல நாங்க இருக்கிறோம். இதே நேரத்தில் எவ்வளவு மக்கள் இன்றைக்கு நேரத்திற்கு சாப்பிட முடியாமல், ஒரு ராத்தல் பான் வாங்க முடியாமல், ஒரு தேங்காய் வாங்க முடியாமல், ஒரு கிலோ அரிசி வாங்க முடியாமல் நம்முடைய நாட்டில் பல கிராமங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நிம்மதியா நாங்க வீட்டுல மூணு நேரம் சாப்பிட்டு கொண்டு பானங்களை அருந்திக் கொண்டு ஏதோ மனைவி மக்களோட குழந்தைகளோடு இருப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதனால வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு நாம் எந்த அளவு முயற்சி செய்வோம், வெளியே வருவதற்கு கடும் தேவை ஏற்பட்டாலும் வீட்டில் உள்ள ஒரே ஒருவர், அதுவும் அவசரமாக வந்துவிட்டு அவசரமாக சென்று விட வேண்டும். எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் யாருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களை தனிமைப்படுத்துகின்றார்கள். சிலர்கள் ஹோட்டல்கள்ல, சிலர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சென்டர்கள்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தனிமைப்படுத்தப்படுவது என்பதும் நம்முடைய ஷரியாவுடைய வெளிச்சத்தில் இருக்குது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஹிஜ்ரி 18 அமவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோலாரா நோய் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் ஜோர்டான்ல தான் ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேள்விப்படுது, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதுகிறார்கள், அபு உபைதா நீங்க மதீனாவுக்கு வந்துடுங்க, காலையில என்னுடைய லெட்டர் கிடைத்தால் மாலை வரைக்கும் இருக்காதீங்க, மாலையில என்னுடைய லெட்டர் கிடைத்தால் அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்காதீங்க, நீங்க வந்துடுங்க. ஆனா ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசை ஷஹீதாகும், அவர்களுக்கு எப்படியாவது இதன் மூலம் ஷஹாதத் கிடைக்கணும். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களை உங்களுடைய உத்தரவு கட்டளையினுடைய தலைக்கு மேலால, ஆனால் என்னுடைய கண்ணுக்கு முன்னால பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இந்த அமவாஸ் என்று சொல்லக்கூடிய கோலரா கொள்ளை நோயால ஷஹீதாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த ஷஹாதத் எனக்கும் கிடைக்கணும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் துஆ செய்கிறார்கள். இன்னஹாதல் வஜ்அ, இப்பொழுது இந்த வஜ்அ, இந்த நோய், இந்த வலி இருக்குதே, இது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. அதனால இன்னஹாதல் வஜ்அ, இந்த வஜ்அ வலி அது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. ஒதாவத்து நபியுக்கும் கூட நபியும் துஆ செய்திருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சஹாபாக்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலேயே யுத்தங்கள் நடந்து அவர்கள் கொல்லப்படக்கூடாது, உண்மையிலேயே அவர்களுக்கு ஷஹாதத் கிடைக்கணும் என்று சொன்னா இது போன்ற நோயாலயா அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடு என்ற கருத்துப்பட ஒதாவத்து நபியுக்கும் என்று நபி அவர்கள் சொன்னதையும், அதாவது வமௌத்து சாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த பல சாலிஹானவர்கள் இதன் மூலம் மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ்,
என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் எந்த வழியில மரணித்தார்களோ, இந்த அமவாஸ் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயில் ஒரு பங்கு எனக்கு தந்து விடுவாயாக என்று ஹதரத் அபு அபேதா ரதியல்லாஹு துஆ செய்கிறார்கள். அதே மாதிரி அந்த நோய் அவர்களுக்கு மேற்பட்டு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஹதரத்வாக அங்கே கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள். அவர்களும் அதே மாதிரி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த நோயில என்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு பங்கே தருவாயாக என்று துஆ செய்ய அவர்களுடைய மகன் முதலாவது அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த நோயின் மூலமாக மரணித்து அதற்கு பின்னால் ஹதரத் முஆதிபுன் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 33வது வயதில் அவர்களும் இந்த நோயின் மூலமாக மரணித்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட நல்லவர்கள், 20,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த அமவாஸ் என்று சொல்லக்கூடிய நோயால ஷஹீதாகி விட்டார்கள். இந்த நோய் ரொம்ப வேகமாக நெருப்பினுடைய ஜுவாலை காற்றை போன்று பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால தன் 3வது ஹதரத் அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கவர்னராக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் மக்கள்கிட்ட, மக்களை நீங்க உங்களோட வீடுகளை விட்டுடுங்க, உங்களோட வீடுகளை விட்டு விட்டு மலைகளுக்குள்ள குகைகளுக்குள்ள காடுகள்ல சில நாட்கள் போய் ஒதுங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சரித்திரத்தில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு 2 வாரங்கள் ஹதரத் அம்ரிபுரோட ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சில வாரங்கள் வீடுகளை விட்டு விட்டு அந்த காட்டு பகுதியில் உள்ள காடுகளிலேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் மலைகளிலேயும் குகையிலேயும் எல்லோரும் தனித்தனியாக போய் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, சில வாரங்களில் அந்த அமவாஸ் என்ற அந்த கொள்ளை நோய் முடிவுக்கு வந்து விடுகின்றது. இந்த செய்தி ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவுக்கு சொல்லப்பட்ட நேரத்திலும் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹதரத் அம்ர் இப்னு அஸ் செய்தது பிழை என்று சொல்லவில்லை. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதை அவர்கள் விருக்கமும் இல்லை என்று சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பயங்கரமான நோயிலிருந்து நாமும் நம்மை பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்கணும், நாட்டு மக்களையும் பாதுகாக்கணும், முழு உலகத்திலுள்ள ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பாதுகாக்கப்படணும் என்பதற்குத்தான் அரசாங்கத்தால, சுகாதாரத்துறையினால, பாதுகாப்பு துறையினால, அதே மாதிரி நம்முடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் மூலமாக அடிக்கடி பலவிதமான புத்திமதிகளும் அறிவுரைகளும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரணங்கள் ரொம்ப வேகமாக கொண்டிருக்கிறது. அதுல ரொம்ப கவலையான விடயம், இஸ்லாமியர்களுடைய மரணம் ரொம்ப வேகம். முதலாவது 100 ஜனாசா 56 நாட்களில் ஏற்படுகின்றது. 200வது 100 ஜனாசா வெறும் 19 நாட்களில் ஏற்படுகின்றது. ஆனால் 300வது 100 ஜனாசா வெறும் 10 நாட்களில் ஏற்பட்டு இப்பொழுது நாங்க பார்க்கலாம். நேற்று கூட 24 ஜனாசாக்களை அடக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது 1 நாளைக்கு 25-30 ஜனாசா என்றால் 3 நாட்களில் 100 ஜனாசாவை அடைந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவால மாத்திரம் தான் இதை பாதுகாக்கலாம். அவனால் தான் இதிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கலாம். அதனால பாதுகாப்புக்குரிய எங்கென்ன வழிகாட்டுதல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் முழுமையாக நாங்கள் பின்பற்றி எங்கள் எல்லோரையும் இந்த பயங்கரமான நோயிலிருந்து நாம் நம்மையும் பாதுகாப்போம், நாட்டு மக்களையும் பாதுகாப்பதுடன் அத்துடன் ஆக முக்கியமான விடயம், நாங்க இப்பொழுது மேலே கூறப்பட்ட அது சோசியல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், வீதியிலே வரும்பொழுது மாஸ்கை அணிவதாக இருக்கலாம், தனிமையில இருப்பதாக இருக்கலாம், ஒன்று சேராமல் இருப்பது, இது போன்ற வேலைகளை செய்வதுடன் ஆன்மீக துறையிலேயும் நாம் நம்மை ஈடுபடுத்தணும். அல்லாஹுவை நம்பாத, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் வேணுமென்றால் வெறுமனே மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஊசிகளையும் இன்ஜெக்ஷன்களை மாத்திரம் தான் நம்புவார்கள். ஆனால் நாம் அவ்வாறு இல்ல. நமக்கு ஷரியாவுல ஆன்மீக துறையில நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பல வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆக ஆக விசேஷமானது குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. நாங்க குர்ஆன்ல மக்களுக்கு எதுல நோய் நிவாரணம் இருக்குதோ அதை குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கிறோம்.
மூமின்களுக்கு மிகப்பெரிய ரஹ்மத்தாக இந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறோம். அதனால குரானை அதிகமாக ஓதுவோம். குரான் உள்ள விசேஷமான ஆயத்துகளை ஓதுவோம். ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பதை ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால ஓதி வருவோம். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில காலையை அடையும் பொழுதும் மாலையை அடையும் பொழுதும் குல் ஹு அல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த மூணு சூராவை மூணு மூணு முறை ஓதிக்கொள்வோம். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க நபி அவர்கள் சொன்னார்கள், திருமிதி அபு தாவூத் போன்ற கிரந்தங்கள பதிவு செய்யப்பட்டிருக்குது, நீங்க காலையை அடைந்தால் மாலையை அடைந்தால் இந்த மூணு குல் சூராக்களை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள், லம் ததுர்ரஹு ஷைஉன், உங்களுக்கு எந்த வகையான ஆபத்தும் தீங்கும் உங்களை அண்டாது. நாங்கள் நம்புவோம் மருந்துகளையும் மாத்திரைகளையும் இன்ஜெக்ஷன்களை விட நூறு அல்ல ஆயிரம் தடவை குர்ஆன் உண்மையானது, நபியுடைய ஹதீஸ் உண்மையானது, நபி அவர்களுடைய பொன்மொழிகள் உண்மையானது. இது கஷ்டமான ஒரு வேலையும் அல்ல, இதற்கு ரொம்ப அதிகமான நேரமும் எடுக்காது. இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று இந்த மூணு சூறாவை காலையில மூணு முறை மாலையில மூணு முறை நாங்கள் ஓதிக்கொள்வோம். அதே மாதிரி வீட்டிலிருந்து வெளியில வரும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வல குவ்வத்த இல்லா பில்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வல குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த ஷரிய துஆவை நாம் ஓதிக்கொண்டு வெளியானோம் என்றால் மலக்குமார்களே சொல்லுவாங்க, ஹுதீத்த நீங்க நேரான வழி காட்டப்பட்டுட்டீங்க, வகுஃபீத்த நீங்க போதுமாக்கப்பட்டுட்டீங்க, எல்லா வகையான தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு போதுமாகி விட்டான், அதாவது வகுஃபீத்த நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, மனிதர்களுடைய மிருகங்களுடைய வைரஸ்களுடைய ஜிங்களுடைய அனைத்து ஆபத்துகளிலிருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள். அதனால் அத்தியாவசிய தேவை நிமித்தம் வீட்டிலிருந்து வெளியில வரும் பொழுது இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொண்டு வருவோம். அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மற்றும் ஒரு ஹதீஸ் திருமிதி அபு தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது, யாரு காலையிலும் மாலையை அடையக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்பதை மூணு மூணு முறை ஓதிக்கொள்வாரோ லம் யதுர்ரஹு ஷைஉன், எந்த ஒன்றுடைய தீங்கும் அவருக்கு ஏற்படாது. இந்த அர்த்தத்தை பாருங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு நான் ஓதுகிறேன், லா யதுர்ரு மஅஸ்மிஹி அவனுடைய நாமத்துடன் அவனுடைய பெயருடன் பூமியிலேயோ வானத்திலேயோ உள்ள எந்த ஒன்றும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது, இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தான் நான் ஓதுகின்றேன், நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில இந்த துஆவ ஆக இலகு பஜ்ரு தொழுததற்கு பின்னால மூணு முறை, அசரு தொழுததற்கு பின்னால மூணு முறை, காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை மூணு முறை நாங்கள் ஓதிக்கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எந்த வகையான தீங்கு, விரோதிகளுடைய தீங்கா, பாதுகாவலர்களுடைய தீங்கா, சூனியக்காரர்களுடைய தீங்கா, அல்லது வைரஸ்களுடைய தீங்கா, அல்லது கிருமிகளுடைய ஆபத்தா, அல்லது இன்னொரு அண்ணன் என்னென்ன தீங்கு ஆபத்து ஏற்படும் என்று நாங்க பயப்படுகின்றோமோ அந்த அனைத்து ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதனால மிக இலகுவான சின்ன சின்ன துஆக்கள், மிக இலகுவான குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஆயத்துல் குர்சியாக இருக்கலாம், சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களாக இருக்கலாம், சில வேளை இரவேல படுக்கும் பொழுது பயம், இப்பொழுது மழை வேகமாக மழை பெய்து கொண்டிருக்குது, அதனால மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பல ஊர்களில் வெள்ளம் ரொம்ப வேகமாக நீர் வந்து கொண்டிருக்குது, வெள்ளத்தலால் என்ன நடக்கும், மேலான பெரியார்களே சகோதரர்களே யாரு சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை இரவையில் ஓதிக்கொள்வார்களோ அந்த முழு இரவுக்கும் அந்த ஆயத் போதும் என நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால பெரியவர்களாகிய நாமும் ஓதிக்கொள்வோம், ஆக சின்ன குழந்தைகளுக்கு ஓதி நாம் ஓதுவோம், வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த துஆக்களையும் இந்த ஆயத்துகளையும் கற்றுக் கொடுப்பதுடன் மூன்றாவது இன்னும் ஒரு மிக முக்கியமான பணி,
இந்த மூன்றாவது அலை லாக்டவுன் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 வாரமாக ஆகிவிட்டது. இதனால் அந்நாட்டிலே பல ஊர்களில் பல கிராமங்களில் பல குக்கிராமங்களில் வாழக்கூடிய நம்முடைய நூற்றுக்கணக்கான சகோதரர்கள், அன்றாட கூலி வேலை செய்கிறவர்கள், சின்ன சின்ன தொழில்களை செய்கிறவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டில் பல ஊர்களில் பல முக்கியமான ஊர்களிலும் நகரங்களிலும் தேவையான உணவு பொருட்களை சேகரித்து விநியோகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஆனாலும் இன்னும் பலர்கள் தேவையுடன் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பான் ராக்கல் ஒரு ராக்கல் பான் வாங்க வசதி இல்லை, ஒரு கிலோ அரிசியோ ஒரு தேங்காவோ வாங்க வசதி இல்லை. இந்த மாதிரியான நிறைய மக்கள் கிராமங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ஒரு சிலர்கள் ஈமான்ல பலஹீனம், இது என்ன அல்லாஹ் எங்களை இப்படி வச்சிருக்கிறான், எங்களுக்கு எந்த உதவியும் வருதில்லை, யாரும் எங்களை பாக்குறாங்களும் இல்ல கேட்கிறாங்களும் இல்லன்னு சொல்லி ஷைத்தான் வந்து குழப்பி நபி அவர்கள் சொன்னார்கள், காதல் ஐய கூன குஃப்ரா, வறுமை இருக்குதே வறுமை அது மனிதனை குஃப்ருடைய கொண்டு போய் சேர்த்து விடும், சில பேரை குஃப்ருடைய கொண்டு போய் சேர்த்து விடும், குஃப்ருடைய வார்த்தைகளை சொல்லிவிடலாம், அல்லாஹ் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் இல்லையா, எங்களுக்கு தெரியுது இல்லையான்னு சொல்லி இத மாதிரியான குஃப்ருடைய வார்த்தைகளை சில பேரை சொல்லிவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய ஈமானையும் பாதுகாக்கணும். சிலர்கள் விரக்தியின் காரணமாக தற்கொலைக்கு கூட சென்று விடலாம். யாராவது அந்த மாதிரி தற்கொலைக்கு சென்று விட்டால் அந்த பகுதியில் உள்ள எல்லோருமே அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால ஒரு ஊர்ல 100 குடும்பம் இருக்குதுண்டா, ஒரு 5-10 வீதமானவர்கள் வசதியாக இருப்பாங்க, இன்னும் நடுத்தரத்துல ஒரு 50-60 வீதமானவர்கள் இருப்பாங்க, ஆக சிரமத்தில் உள்ளவர்கள் ஒரு 10-15 வீதமானவர்கள் இருப்பாங்க. அதனால ஆக வசதியில கூடியவர்கள் நடுத்தரமானவர்கள் எங்கட பகுதியில எங்கட ஊருல எங்கட கிராமத்துல எங்கட மஹல்லாவுல ஆக கஷ்டத்தில் உள்ளவர்கள் யாருண்டு இனம் கண்டு அவர்களுக்கு 1000, 2000, 3000 பொறுமதியான பொருட்களையோ அல்லது பணத்தையோ கையில நாங்க கொடுத்து விட்டோம். உண்டா இந்த கடந்த 3 வாரம் லாக்டவுன் 14ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் இருக்கும் என்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாட்களின் மூலமாக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளையாவது பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதனால முழு நாட்டிலே உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல மஸ்ஜிதுகளுடைய சம்மேளனங்கள் அகில இலங்கை ஜமியத் உலமா முஸ்லிம் கலாச்சார அமைச்சு இது போன்ற இன்னும் சமூக ஆர்வலர்கள் பல வகையில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் பல கிராமங்கள், இன்னும் பல ஊர்கள், இன்னும் பல குக்கிராமங்கள் இது கவனிப்பாரற்ற இருப்பதாக அடிக்கடி நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர்களை இனம் கண்டு யாரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள், யாரு சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நாங்க பார்க்கிற நேரத்தில் செலவே ஜக்காத்தை கூட கொடுக்கலாம். பலர்கள் ரமதான்ல ஜக்காத்தை கொடுத்து முடித்திருப்பீங்க. இப்பொழுது எங்களுக்கு ஜக்காத்தை தவிர வேற ஹதியாவோ சதக்காவோ கொடுக்க வழி இல்லை என்றால் பரவாயில்லை, அடுத்த வருடம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை முற்படுத்தி நீங்க திவிச்சு நீங்க கொடுங்க. ஏனென்றால் சில வேளைகளில் இந்த வறுமை இவர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது, குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது, வேற மாதிரியான முடிவுகளை எடுத்து விடக்கூடிய நிலையிலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. அதனால கோவிட் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இந்த கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக பல ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ளவர்களையும் இனம் காணுவோம், அவர்களையும் அடையாளம் காணுவோம். வெள்ளத்தின் மூலமாக யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம். பூமியில் உள்ளவர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்டுவோம். வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எங்களின் மீது இரக்கம் காட்டுவாங்க. நபியுடைய ஹதீஸ், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ள அல்லாஹ் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருப்பதற்கு இணங்க எங்களுக்கு நாங்க ஒரு நேரம் சாப்பிடாட்டி அந்த பசியினுடைய வலி அதனுடைய நோவு எங்களுக்கு விளங்கும். ஆனால் ஒரு சிலர் ஒரு நாளையில ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடுகிறார்கள், 3 நேரம் சாப்பிட வசதி இல்லாண்டா அந்த வலியையும் நாங்க கொஞ்சம் உணருவோம்.
பலர்கள் திருமணங்கள் எடுப்பதற்கு பல லட்சக்கணக்கில் ஒதுக்கி இருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பெரிய திருமணங்கள் எடுக்க முடியாதுமா? ரொம்ப சுருக்கமாக திருமணங்களை எடுத்திருக்கிறார்கள். அதனால் ஒதுக்கின் அந்த பணங்கள் இருக்கும், அந்த காசுகள் இருக்கும், அந்த பணங்களை காசுகளை இந்த ஏழைகள், இந்த வறியவர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிரமப்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுவதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்வோம். அல்லாஹுவை நம்புவோம். அல்லாஹுவால் நிச்சயமாக அவனால தான், அவன் தான் அனுப்பி வைத்தான், அவன் தான் இதிலிருந்து எங்களை பாதுகாக்க முடியும். நம்புவோம், உறுதியாக நம்பி அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம், கூடுதலாக தொழுவோம், கூடுதலாக துவாக்கள் ஈடுபடுவோம், விசேஷமாக சஹஜத் போன்ற தொழுகைகள்ல துவா செய்து அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான தாக்குதலிலிருந்து விசேஷமாக நம் அனைவர்களையும், இந்த நாட்டு மக்களையும், முழு உலக மக்களையும் பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை தந்தருள்வானாக. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة